இந்த கல்வி வளர்ச்சி நாள் விழாவிற்கு வருகை இருந்துள்ள ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள் அனைவரையும் நமது பள்ளியின் சார்பாக வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றனர். ராமநாதர் பிறந்த நாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் கல்வி வளர்ச்சி நாள் விழாவாக அனைத்து பள்ளிகளிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. காமராஜர் வந்து கல்விக்கு சிறந்த காமராஜர் அப்படின்னு அழைக்கிறோம். ஒவ்வொரு ஊர்களிலும் சிற்றூர்கள் தோறும் பள்ளிகளை திறந்ததுனாலதான் அவருக்கு இந்த சிறப்பு பெயர் கிடைச்சது. அனைத்து ஊர்களிலும் இருக்கக்கூடிய கிராமங்கள், ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் ஒரு ஆரம்ப பள்ளி அவசியம் இருக்க வேண்டும் என்று நினைச்சுதான் இந்த பள்ளிகளை திறந்தார். அனைத்து கிராமங்களில் இருக்கிற குழந்தைகளும் கண்டிப்பாக படிப்பறிவு வேணும். அப்படி ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள குழந்தைகள் படிச்சாதான் வருங்காலத்துல அந்த கிராமத்தை முன்னேற்ற முடியுங்கிறத உறுதியா நம்பினார். அதனாலதான் அவருடைய பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, குழந்தைகள் வந்து பசியோட வந்து பள்ளிக்கு வந்தா அவர்களால சிறப்பா படிக்க முடியாது அப்படிங்கறதுக்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவரும் காமராஜர் தான். பள்ளிகள் இப்ப வந்து அது சத்துணவு புரட்சி தலைவர் காலத்துல அது சத்துணவு திட்டமாக பெயர் பெற்றது. முதல்ல வந்து மதிய உணவு திட்டம் அப்படிங்கிற இதுலதான் இருந்தது காமராஜர் கொண்டு வந்தப்ப. குழந்தைகள் வந்து பசியாறி கல்வியையும் சிறப்பா கத்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல கொண்டாடப்பட்ட திட்டம் தான் காமராஜர் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் கல்வித்துறையில மட்டும் இல்லாம அனைத்து துறைகளிலும் காமராஜர் மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறார். 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த காலத்துல அவரு தொடாத துறைகளே இல்லை, அனைத்து துறைகளிலும் மிக சிறப்பான முத்திரையை பதிச்சிருக்கிறார். அதனாலதான் வரலாற்றுல சிறப்பிடம் பெற்றிருக்கிறார். அணைக்கட்டுகள், இன்றைக்கு தமிழகத்துல இருக்கிற அனைத்து அணைக்கட்டுகளும் காமராஜர் காலத்துல கட்டப்பட்ட அணைக்கட்டுகள் தான். அது வந்து விவசாயம், கிராமங்கள் தான் நம்ம நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொல்லி சொல்றோம். அந்த கிராமங்கள் வளர்ச்சி தரணும்னா அங்க ஒண்ணு கல்வி அறிவு வேணும், அடுத்ததா அங்க இருக்கிறவர்கள் வந்து விவசாயத்தை மேம்பாடடைய செய்யணும். நம்ம நாடு வந்து பொருளாதார துறையில முன்னணியில இருக்கணும்னா அதற்கு விவசாயம் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பா இருக்கும் அப்படிங்கறதுனால விவசாயத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா இவர் காலத்துல கட்டப்பட்ட அணைகள் தான். அதே போலதான் தொழில்துறை, தொழில்துறையில எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப திருச்சியில இருக்கிற பாரத மின் நிறுவனம் பெல் சொல்றோம் இல்லையா, அதே நெய்வேலி நிலக்கரி லிக்னைட் கார்பரேஷன், அது எல்லாமே இவர் காலத்துல தொடங்கப்பட்டால்தான். ரயில்பெட்டி தொழிற்சாலைகள், இன்னும் ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் இவர் காலத்துல தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகள். இப்படி ஒவ்வொரு துறைகளிலும் நம்ம நாட்டினுடைய வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு செயலாற்றிய ஒரு முதல்வர் வந்து நம்ம காமராஜர் தான். இவருக்கு வந்து படிக்காத மேதை, காலா காந்தி, பெருந்தலைவர், இப்படி நிறைய சிறப்பு பெயர்களால இவரு அழைக்கப்படுகிறார். இவருடைய சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம், ஒரு நாள் பத்தாது. அந்த அளவுக்கு மிக மிக அரசியலில் எளிமையும் நேர்மையும் மிகச்சிறந்த செயல்பாடுடைய ஒரு முதலமைச்சராக திகழ்ந்தார். அவர் காணப்படாத இடங்களே இல்லை, கிராமங்கள் தோறும் அனைத்து கிராமங்களுக்கு சென்றிருக்கிறாரு. மக்களுடைய குறைகளை தெளிவா கேட்டு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்கிற மக்களுக்கு என்ன தேவை, அது எந்த திட்டங்கள் மூலமாக அதை செயல்படுத்த முடியும், மக்களுக்கு நலத்திட்டங்கள் எந்த வகையில சென்றடைய முடியும்னு அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு செயலாற்றிய ஒரு முதலமைச்சர் நம்ம கர்மவீரர் காமராஜர். அதனாலதான் அவருடைய பிறந்த நாளை நம்ம ஒவ்வொரு ஆண்டும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நன்னாள்ல மாணவர்கள் அனைவருமே படித்து அவர் கண்ட கனவை நினைவாக்குறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். மிகச்சிறந்த மாணவர்களாகவும், மிகச்சிறந்த தலைவர்களாகவும், மிகச்சிறந்த அறிஞர்களாகவும் புகழ்பெற்று விளங்கக்கூடிய நிலையில் நீங்க அனைவருமே வரணும்னு சொல்லி இந்த நன்னாளில் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி.